நான் முன்னே ஒன்று மட்டும் அமித்ஷா அவர்கிட்ட கேட்குறேன், உங்கள் மகன் எப்படி பிசிசியோட பிரசிடண்ட் ஆனார், நீங்கள் என்ன உங்களுடைய மகன் எத்தனை கிரிக்கெட் போர்ட்டில் விளையாண்டுருக்காரு, எத்தனை ரன் அடிக்கிறாரு, ஏதாவது நான் கேட்டிருக்கிறேன். எல்லாம் சின்னவர் சின்னவர்னு கூப்பிடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்னை விட நீங்கள் தான் நிறைய பேர் இங்கே சீனியர்ஸ் இருக்கீங்க. மேடையிலையும் சரி, இந்த மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜா அண்ண பாலுமாமா பாருங்க, பார்க்கவே மாட்டேன். பாரதி அண்ண எல்லாருக்குமே நான் அந்த ரொம்ப சின்னவன். ஆனால் இந்த சின்னவனை நம்பி இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா நான் வந்து உங்களை நம்பி தான், ஒன்றுமே இல்லை. அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். தலைவர் வந்து ரெண்டு நாள் முடி திருச்சியில் வந்து பேசியிருக்கேன், அது மாதிரி இந்தியாவுக்கே ஒரு விடிவு காலம் ஏற்படணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற்றாக வேண்டும், சென்ற தேர்தலை விட மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும். அதுக்கு நீங்களெல்லாம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் தேவைப்படுது, நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கழக பணியில் கவனம் செலுத்துங்க, மாவட்ட கழகத்திற்கு அவங்களோட பயணித்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. இளைஞர் அணியில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள், அந்த இல்லந்தோறும் இளைஞர் அணி, அதை வந்து பல மாவட்ட பொறுப்பாக அமைப்பாளர்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க, அதை இன்னும் சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர் அணிக்கு தொகுதிக்கு 10,000 உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்ற அந்த அன்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள், அதை வெற்றிகரமாக செய்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோவிட் கொரோனா பெருந்தொற்று, அப்போ யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நம்ம தான் வந்து முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரின் சார்பாக தான் முதல்ல ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து உயிரை கூட மதிக்காமல், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, யார் யாரால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். அத்தனை அமைப்பாளர்களுக்கும் மாவட்ட துணை அமைப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக சிறப்பாக மக்கள் பணி ஆற்றுறீங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்போதான் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து மக்கள் பக்கம் நின்றுருக்கிறோம். இளைஞர் அணியில் நகர பேரூர் பகுதி வார்டு வரை நிர்வாகிகளை நியமனம் செய்தோம். இதன் மூலம் 350,000 புதிய நிர்வாகிகள் இளைஞரணி பொறுப்புக்கு வந்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றியை உறுதி செய்ததில் உங்களுடைய பங்கு மிக மிக ஒரு முக்கியமான பங்காக அமைந்தது, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய பாசறை கூட்டம், தலைவர் அவர்கள் பொதுக்குழுவிலே பேசினார், பாசறை கூட்டங்கள் இளைஞருடைய பாசறை கூட்டம் வந்து சிறப்பாக நடக்குது. முரசொலியில் வந்து ஒரு அறிவிப்பு வரும்போதும் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை வந்து ஒரு 4 மாதத்தில் 234 தொகுதியிலையும் வெகு வெகு சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கொடுத்த தைரியத்தால் தான், அவர் கொடுத்த அந்த தெம்புனால தான் வந்து எல்லாத்தையும் அறிவிக்க முடிஞ்சுது. அதற்கு இந்த நேரத்தில் ஆனால் அந்த தைரியத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். நேற்று திரு அமித்ஷா அவர்கள் நேற்று பேசிட்டு போயிருக்காரு, என்னை பற்றிலாம் பேசியிருக்காரு. என்னை முதலமைச்சராக்குவது மட்டும்தான் நம்முடைய கழகத் தலைவருடைய லட்சியம் என்று திரு அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான்
நாம் மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சர் பொறுப்புக்கு தலைவருடைய வழிகாட்டுதலின் பேர் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். நான் முன்னே ஒன்று மட்டும் அமித்ஷாவோட கேட்குறேன், உங்கள் மகன் எப்படி பிசிசியோட பிரசிடெண்ட் ஆனார்? நீங்கள் என்ன, நீங்கள் உங்களுடைய மகன் எத்தனை கிரிக்கெட் போர்ட்டில் விளையாண்டுருக்காரு, எத்தனை ரன் அடிக்கிறாரு, ஏதாவது நான் கேட்டிருக்கேனா? ஜெய்ஷா அவருடைய மகன் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார், ஜெயின் குசும் ஃபென்சவ் என்பது அந்த பெயர். 2014 அந்த பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பு குசும் ஃபென்சவ் நிறுவனத்தினுடைய மதிப்பு வெறும் 75 லட்சம் ரூபாய். ஆனால் இப்பொழுது அவர் நடத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய மதிப்பு 130 கோடி ரூபாய். எப்படி வந்தது இந்த வளர்ச்சி? இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்வாரா? நான் மக்களை சந்தித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுடைய மகன் எதை வச்சு அவர் வந்தாருன்னு இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. அவர் வந்து இங்கே வந்து என்னை வந்து குறை சொல்லிட்டு போயிருக்காரு. இளைஞரனுடைய முக்கியத்துவம் நான் சொல்கிறேன். பல மாவட்ட செயலாளர்கள், பல அமைச்சர்கள் இளைஞர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் பெருமையாக சொல்லணுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட முதலமைச்சர் அவர்களே இளைஞரணியிலேருந்து வந்தவர் தான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இளைஞரணி, கழகத்துடைய முக்கியமான அணி. தலைவர் அவர்கள் மாநாட்டிற்கு அனுமதி அளித்திருக்கிறார். சேலம் மாவட்டத்தில் ஒரு டிசம்பர் மாதம் மாநாடு நடைபெறும் பொழுது அதை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமான மாநாடாக நடத்தி காட்ட நீங்கள் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்துலாம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேர வேண்டும், அதுதான் முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. அமைதியோடு இருந்து தலைவர் பேசுவதை கேட்டுட்டு அனைவருக்கும் தலைவரோடு புகைப்படம் எடுத்துவதற்கும் அந்த வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுவோம். அனைவரும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக, நிறையா தலைவர் வந்ததுனால கொஞ்சம் பேசுறதை கம்மி பண்ணிட்டேன். அனைவரும் பொறுமையாக இருந்து தலைவரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டு நம்ம இன்னும் அடிக்கடி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அங்கே இருக்க மாவட்ட கழகத்தோட இணைந்து அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்கெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.